அவர்களால் சேவை பண்ணப்பட்டு பிரிஞ்சு கொடுக்கப்பட்ட வயல்வெளிகள் ஆமையன்குளம் இப்பொழுது இந்த கிவுள்வோயா திட்டத்தில் வந்து நாங்கள் பார்க்க மாட்டார் நெடுங்கோடி வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவு அது வந்து இரண்டு தென்னிலங்கை கட்சிகளுக்குள்ளே இருக்கின்ற பிரச்சனை. மற்றும்படி மஹிந்த ராஜபக்ஷ காலத்திலே இங்கு நடந்த அநியாயங்களை பற்றி அல்லது தமிழ் மக்களுக்கு எதிர்ப்பான விஷயங்களை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோமே ஒழிய அந்த இரண்டு கட்சிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நாங்கள் அபிப்பிராயம் கூறுவது நல்லதுமில்லை சரியுமல்ல. இது ரெண்டு தமிழர்கள் பின்போடப்பட்டு இந்த கூட்டம் இன்று நடைபெறுகிறது ஒரு நல்ல ஆர்வமாக பார்க்கின்றேன். இந்த குடியேற்ற திட்டம் அல்லது காணி அபகரிப்பு தனியாக இராணுவத்தினால் பிடிக்கப்படுவது மாத்திரமல்ல மற்ற விதமாக குடியேற்றம் மூலம் நடைபெறுகின்ற அபகரிப்புகள் எல்லாம்
கடந்த காலங்களிலே கடந்த பல வருடங்களாக பல டெக்கெட்ஸாக பத்து வருடம் அதாவது ஏறக்குறைய சுதந்திரம் அடைந்த நாள் தொடக்கம் எங்களுடைய காணிகள் அபகரிக்கப்பட்டு வந்திருக்கின்றது. தொடர்ந்து நடக்கின்றதை இதை தொடர்ந்து விட்டு கொண்டு வந்தால் முழுமையாக எங்களுடைய காணிகளை இழந்து விடுவோம் என்ற காரணத்தினால் மாகாண சபை உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமாக சேர்ந்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் பற்றி ஆராய்ந்திருக்கின்றோம். தொடர்ந்தும் அதற்கான முழுமையான முயற்சிகளை எடுத்து பாராளுமன்றத்துக்குள்ளேயும் பாராளுமன்றத்துக்கு வெளியேயும் அல்லது மாகாண சபைக்குள்ளேயும் வெளியேயும் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை எடுத்து இந்த காணி அபகரிப்புகளை நிப்பாட்ட வேண்டியது எங்களுடைய கடமை. அது நிச்சயமாக தொடர்ந்து இன்று மாகாண சபையினுடைய வடக்கு மாகாண சபையினுடைய மாநாட்டு மண்டபத்திலே மாகாண சபை உறுப்பினர்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு கலந்துரையாடலில் சந்தித்து பேசினார்கள். அந்த கூட்டம் மாகாண சபையினுடைய அவைத்தலைவருடைய தலைமையில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தினுடைய நோக்கம் மாகாண சபை உறுப்பினர்கள் குறிப்பாக வன்னி மாவட்டத்துக்கு சென்று முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கு சென்று குடியேற்றப்பட்ட இடங்கள் புதிதாக குடியேற்றுவதற்கு அரசு திட்டமிட்டிருக்கின்ற இடங்கள் அதிலும் மகாவலி திட்டத்தின் ஊடாக நிலங்கள் அபகரிக்கப்பட இருக்கின்ற அந்த நெருக்கடிகள் பற்றி மாகாண சபையினுடைய ஒரு மாகாண சபை உறுப்பினர்கள் அந்த பிரதேசங்களுக்கு சென்ற மாதத்திலே சென்று பார்வையிட்டு வந்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் முல்லைத்தீவு நிகழ்ச்சி முல்லைத்தீவுலே அவர்கள் பார்த்த விடயங்களும் சந்தித்த நெருக்கடிகளும் அதே போல் வவுனியா சம்பந்தமாகவும் இரு அறிக்கைகள் இந்த கலந்துரையாடலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கலந்துரையாடலில் ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு செயலணி ஒன்றை நாங்கள் நியமிக்க வேண்டும் என்று அதிலே மாகாண சபையிலிருந்து எட்டு உறுப்பினர்களும் தேசிய கூட்டமைப்புடைய பாராளுமன்ற உறுப்பினர்ந்து மூன்று உறுப்பினர்களும் அந்த செயலணியிலே இருப்பார்கள் என்று ஒரு கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அந்த செயலணியானது இந்த குறிப்பாக மகாவலி திட்டத்தினால் வருகின்ற ஆபத்துக்கள் குடியேற்றங்கள் நடைபெறுவதன் மூலம் எங்களுடைய நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படும் என்ற அபாயத்தை அவர்கள் தீவிரமாக ஆராய்ந்தார்கள். சற்றே சென்ற சில நாட்களிலே பாராளுமன்றத்தில் நாங்கள் இருந்த பொழுது மகாவலி திட்டம் முருகஸ்கந்த திட்டம் போன்றவைகள் வடக்குக்கு திருப்பிவிடப்படுகின்ற ஒரு பிரேரணைகள் வந்திருக்கிறது என்று அதற்கான திட்டங்கள் வகுத்து அங்கே குடியேற்றங்களை நடத்தப் போகிறார்கள் என்ற செய்தி எங்களுக்கு பாராளுமன்றத்திலே கிடைத்த பொழுது திரு சம்பந்தன் அவர்களும் நானும் திரு ஜனாதிபதியிடத்திலே இதை பற்றி நாங்கள் பேசியிருக்கின்றோம். எங்களுக்கு மகாவலி நீர் எங்களுடைய நீர்ப்பாசனத்துக்காகவும் தேவைப்பட்டால் குடிநீர் தேவைக்காகவும் நாங்கள் உங்களுடைய திட்டத்தில் நீர் வருவதை நாங்கள் ஏற்கலாம். ஆனால் அத்தோடு குடியேற்றங்கள் தென்னிலங்கையில் இருந்து குடியேற்றங்கள் நடத்துவதற்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை தர முடியாது, அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். அப்படி அந்த பிரதேசங்களிலே குடியேற்ற திட்டம் ஒன்று வருமாக இருந்தால் அந்த இடங்களில் இருக்கின்ற மக்களுக்குத்தான் முதலாவது இடம் கொடுக்க வேண்டும், அந்த மாவட்டத்துக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அதுக்கு பிறகு அந்த அயல் மாகாணத்துக்கு தமிழ் பிரதேசங்களிலே இருக்கின்ற மாகாணத்துக்கு கொடுக்கப்பட வேண்டும். அந்த பிரதேசங்களில் வாழுகின்ற மக்களுடைய தொடர்ச்சியான மக்கள் எங்கு இருக்கின்றார்களோ அவர்களை மூன்றாவதாக அந்த குடியேற்ற திட்டங்களிலே சேர்த்து கொள்ள வேண்டும். அதற்காக வெளியே இருந்து தொடர்ந்து நீங்கள் இந்த மகாவலி திட்டத்திற்கு ஊடாகவோ முருகஸ்கந்த திட்டத்தின் ஊடாகவோ குடியேற்றுவதற்கு நாங்கள் இடமளிக்க முடியாது என்பதை நாங்கள் ஜனாதிபதியிடத்திலே தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். அந்த செய்தியை நான் இந்த கூட்டத்திலே தெரிவித்திருக்கின்றேன். இந்த செயலணி நிச்சயமாக
நாங்கள் செய்வதற்கு முதலாவதாக இந்த மகாவலி திருத்த சட்டத்தை ஆராய்ந்து அதில் இந்த குடியேற்றங்கள் அல்லது இனப்பரம்பலை பாதிக்கின்ற அல்லது மாற்றியமைக்கக்கூடிய திட்டங்களுக்கு இடமில்லாமல் அந்த மகாவலி திட்டம் நடைபெறுவதற்கு இடம் ஒரு திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்ற கருத்தையும் சொல்லியிருக்கின்றார்கள். அதை எங்களுடைய பாராளுமன்ற குழுவிலும் நாங்கள் பேசி அதற்கு பொருத்தமான அழிவுகளை நாங்கள் எடுப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். மகாவலி என்ற போர்வையில் மட்டுமல்ல, பல வடிவங்களில் குடியேற்றங்களையும் நில அபகரிப்புகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இலங்கை அரசாங்கத்தின் இனவாதிகள் என்றுதான் சொல்ல வேண்டும். இவர்களுடைய இந்த நில அபகரிப்புகளின் மூலமாக ஒட்டுமொத்தமாக எங்களுடைய தமிழ் இனம் நிற்கதியாக போகின்றது, இது உண்மை. இந்த விஷயங்களை இல்லை கிராமத்தில் இருப்பவன் என்ற வகையிலும் அந்த மக்களோடு தொடர்ச்சியாக பயணித்து கொண்டிருப்பவன் என்ற வகையிலும் கடந்த நான்கு வருடங்களாக மாகாண சபையிலே எங்களுடைய நிலங்கள் பறிபோவதை பற்றி ஆணித்தரமாகவும் அழுத்தமாகவும் குரல் கொடுத்து கொண்டு வந்ததன் பயன் கடந்த 4-ம் மாதம் 10-ம் தேதி குறித்த இடங்களுக்கு மாகாண சபை உறுப்பினர்கள் அனைவரும் அங்கே சென்று 27 பேர் வந்திருந்தார்கள். சென்று குறித்த இடங்களை பார்வையிட்டு அவற்றை உண்மை என்பதை அனைவருக்கும் உறுதிப்படுத்தி இருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அன்று அந்த ஏற்கனவே கூட்டத்தில் கதைக்கப்பட்டதற்கு அமைய வடமாகாண சபையின் அமர்வில் கதைக்கப்பட்டதற்கு அமைய இன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர்களோடு மாகாண சபை உறுப்பினர்கள் கலந்து கொண்டு ஒரு குழு அமைக்கப்பட்டு இதனுடைய நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக கொண்டு செல்ல வேண்டும், எங்களுடைய நிலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், எங்களுடைய மக்களுடைய காணிகள் மீட்கப்பட வேண்டும் என்ற கருத்துக்கள் அங்கே எல்லோராலும் முன்வைக்கப்பட்டு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த குழுவினர் தொடர்ந்து ஆக்கப்பூர்வமாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு எங்களுடைய நிலங்கள் மீட்கப்படுவதற்கு உரிய வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. குழு அமைத்ததோடு நில்லாமல் இந்த குழு ஆக்கப்பூர்வமாக செயல்பட வேண்டும் என்ற கருத்தை நானும் முன்வைக்கின்றேன். நிச்சயமாக நல்ல முறையில் இது செயல்பட்டு எங்களுடைய மக்களுக்கான தீர்வுகளை பெற்று தரும் என்று எதிர்பார்க்கின்றேன். இதில் நாங்கள் ஒரு மிக திறமையான முறையில் இந்த குழு செயல்படாமல் விடுமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய அதாவது தமிழர்களுடைய எதிர்காலம் இலங்கையில் கேள்விக்குறிதான் என்பதை கூறி விடைபெறுகிறேன். வடக்கு மாகாணத்தில் நடைபெறக்கூடிய எல்லா குடியேற்ற நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அரசாங்கத்தை கோருவதென இன்று நடைபெற்ற வடக்கு மாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்ட இன்றைய கூட்டத்தில் ஏகமனதாக தீர்மானம் எடுக்கப்பட்டது. அது ஜனாதிபதி, பிரதம மந்திரி, மாவெளி அமைத்து அமைச்சர் ஆகியோருக்கு தெரியப்படுத்தப்படும். அது முதலாவது இந்த தீர்மானத்தில் மாகாண சபை சார்ந்து அன்மரும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 3 அல்லது 4 பேர் உள்ளடக்கப்பட்டு ஒரு செயலணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த செயலணியில் முக்கிய நோக்கம் இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை முழுமையாக ஆராய்ந்து அதை
சட்ட நடவடிக்கை எடுக்கலாமா, சமூக நடவடிக்கைகள் எவ்வாறு தொடரலாம், விழிப்புணர்ச்சிகள் எவ்வாறு ஏற்படுத்தலாம் போன்ற விடயங்கள் சம்பந்தமாக ஒரு செயற்பாட்டு நிகழ்ச்சி திட்டத்தை உருவாக்கி அதை முறைமையாக முழுமையாக அமல் செய்தற்குரிய செயல் திட்டத்தை வகுத்தல் இந்த செயலணியினுடைய மிக முக்கிய பணியாக இருக்கும்.